அண்ணா நிம்மதினா என்ன? நிம்மதியா இருக்க என்னென்னலாம் பண்ணணும் லைஃப்ல? ஐயோ, நிம்மதியை தேடி தானே அழிஞ்சுங்கிறோம் எல்லாம். சொல்லு. அவங்க பிடிச்ச வேலை பண்ணுறதே அவங்க அதுவே ஒரு விதமான நிம்மதி. அது தவிர்த்து நிம்மதினா அதுதான். மற்றபடி நிம்மதினா வாழ்க்கையில் வந்து எந்த விதமான மனசில் எதுவும் நினைக்காம இருந்து அதுதான் மனிதனா இது எடுத்து வருது. அதெல்லாம் நிம்மதினா என்னன்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக பசங்களோட அட்டி போட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் சும்மா தான் உட்காந்துட்டுருக்கோம். அங்கே பாருங்க, நாங்கள் சிம்போசியம் வந்தோம், வேலை இல்லை, அங்கே ஈவெண்ட் முடிஞ்சு, அங்கே வந்து பைக் எடுத்துகிட்டு வந்தோம். ரெண்டு அக்காவும் நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுவீங்க. அண்ணன் வந்து தான் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுவும் நான் பண்ண யோசித்தேன், ப்ரோ நான் வண்டியில் உட்காந்துருந்தேன், நான் பண்ண யோசித்தேன். பின்னாடி ஒருத்தர் வேகமாக ஓடுறோம், யாருன்னு பார்த்தா இதை இவர் தான். என்னடா அக்கா, சரி ஓகே பண்ணு பண்ணு, தண்ணியெலாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ தான் வந்து உட்காந்தோம், நீங்கள் வரீங்க. சாரி, நிம்மதியாக இருக்கணும்னா யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும், எங்கே போனாலும் எதுவும் சொல்லக்கூடாது, ஜாலியாக இருக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும். இப்போது பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, அங்கங்கே போ, எங்கள் எங்கள் பேரண்ட்ஸ்லாம் அப்படி தான், எதனா சொல்லிட்டு போகணும், சொல்லிட்டு போனோன்னா கோச்சிப்பாங்க. ஃப்ரீடமாக இருக்கணும் அவ்வளோதான். ஆ, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா யார் பேச்சும் கேட்கக்கூடாது ப்ரோ. நம்ம இஷ்டத்து நம்ம இடுகணும், அவ்வளோதான். நம்ம ஏதாவது நம்ம ஒரு முடியத்தான் நம்மளே அதை எடுக்கணும் ப்ரோ. அவங்க அவங்கள கேட்டு இவங்கள கேட்டுலாம் எடுக்கக்கூடாது, நம்மளே சுயமாக எடுக்கணும். அதுதான் ப்ரோ, அப்படி இருந்தாலே கரெக்டாக இருக்கும் ப்ரோ. நிம்மதியாக இருக்குது, ஃபாலோ பண்ணுற விஷயம் பார்த்தா என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்கணும், யாருக்குமே எந்த ஒரு கமிட்மெண்ட் மெயினாக கொடுக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு நான் வந்து என்ன சொல்றேன், இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் தரேன் சொல்லிவிட்டு அதை பண்ண முடியலன்னா சரியாக மாந்தப்பியே பேச சரியாக இருக்கா அப்படிங்களா? அதான் இந்த மாதிரி இது தான். ஸோ நம்ம எந்த ஒரு இதுவுமே மனசில் போட்டு திணிச்சிக்க வேணாம், எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்ட்டு. ஸோ ஜாலியாக நம்ம லைஃப் போய்கிட்டே இருக்கட்டும். ஸோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னா இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு வாழ்க்கை எல்லாரையும் வருத்தெடுக்குது ப்ரோ. ப்ரோ வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னா யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது ப்ரோ. நிறைய காசு வச்சுருந்தாலும் மாட்டிப்போன்னு பயமாக இருக்கும். காசு இல்லைனாலும் ஐயோ கஷ்டப்படுறமேனு இருக்கும். மிடில் கிளாஸ் வாழ்க்கை, அப்பா அம்மா கஷ்டப்படுறத பார்த்து பசங்க நல்லா இருப்பாங்க, நல்லா உழைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கள கொஞ்ச நாள் தான் செத்து போயிடலாம், அவ்வளோதான் வாழ்க்கை. பேரண்ட்ஸை சந்தோஷமாக வச்சுட்டா நிம்மதியாக இருக்கும் ப்ரோ. ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. பிடிச்ச வேலை பண்ணும்போது அது எது எந்த கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கிட்டு நிம்மதியாக இருப்போம், அவ்வளோதான். அதுதான் நிம்மதி நான் சொல்லுவேன். மனிதனுடைய மனசில் பல வேதனைகள் சோதனைகள் எத்தனையோ கஷ்டங்கள், மனிதன் ஏன் பிறந்தான் அப்படிங்கிற கேள்வி குறிக்கலாம் இடம் இருக்கு. வாழ்க்கையில் மனிதன் உயர்ந்தவனும் இருக்கிறான், தாழ்ந்தவனும் இருக்கிறான். தாழ்ந்தவன் வந்து உயர்ந்தவன் மதிக்கிறதில்ல, அவன் அந்த பாடியிலே போயிட்டே இருக்கான். அதான் எல்லாருக்கும் ஆரோக்கிய மனிதான் நமக்கு சொந்தம் கடைசி வரைக்கும். அதாவது இருக்கும் வரை மனிதன் மனசில் எந்த வேதனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உள்ள உள்ளது தான். நிம்மதியாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம், தனியாக யாரையிட்டையோ பேச்சுவார்த்தை வச்சுக்காமல் இவ்வளோ மாதிரி தனியாக வந்துட்டு ஜாலியாக உட்காந்தோமா டோலிஸ் பார்த்தோமா அப்படிப்போ அவள்தான், அது ஒரு நிம்மதி தான். ஜாலியாக கண்ணு குளிச்சு அப்படியே பார்த்துட்டு இப்படிப்போம், அந்த பக்கம் இந்த பக்கம் நாலு பொண்ணுக்கு போவோம், இப்படி பார்ப்போம், அவ்வளோதான். அவ்வளோதான், ஏன்னா ஆள் இல்லை, அதனால தான் வந்து பார்த்துன்னு இப்போதான் ரெடி ஆகிட்டுருக்கு ப்ரோ. நல்ல ஒரு லொக்கேஷனு, சாங்கு, தனியாக உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கும்பல் ஜாஸ்தி ப்ரோ. இதோ இவனுங்க பழைய ஸ்கூலு சின்ன வயசுலேருந்து கூட இருக்க பசங்க, ஏரியா பசங்க, ஃப்ரெண்ட்ஸ் கும்பல் ஜாஸ்தி. ஒருத்தர்னாலும் ஒருத்தர் கண்டிப்பாக விடுவாங்க. ஒரு நாள் இன்றைக்கி நான் இவன் கூட சுற்றுறா, நாளைக்கு அவன் கூட சுற்றுறான், நாளைக்கு அவனு அப்படி இருக்கும். ஸோ டெய்லி அட்டியில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக பசங்க கூட தான். ஸோ அது மாதிரி நம்பிக்கையான நாலு பசங்க அவங்களுக்கு நம்ம நம்பிக்கையாக இருந்துட்டு அப்படியே ஜாலியாக லைஃப். யாரும் அட்வைஸ் பண்ணாமல் இருந்தாலே நிம்மதியாக இருக்கலாம் ப்ரோ. நாம் நல்லா தான் இருப்போம், எவனாவும் வரதே ஞானி மாதிரி வந்து பேசுவான் பாருங்கள், அப்போ தான் கடுப்பாயிரும். அந்த மாதிரி அவனும் பேசாமல் இருந்தால் ஓகே ப்ரோ, எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு நடக்குது. அப்புறம் இவன் இப்போ சொல்கிறான்ல, இவன் தான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி சாவடியும். அதில் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அட்வைஸ் பண்ணுறதையும் சொல்லுவான், அடுத்தவன் கேட்க முடியாத அளவுக்கு என்ன பேசணுமோ பேசுவான், அடுத்தவனை பேச விட மாட்டான். அதுதான் அட்வைஸ்.
அவன் கொடுக்க மாட்டான், அவனுக்கு கொடுக்கணும். அது வந்து பேச்சில மட்டும்தான் இருக்கும், செயல்லாம் இருக்காது. இவன் ஃப்ரீடமா இருப்பான், மற்றவங்களும் ஃப்ரீயா விட மாட்டான், சவாச்சிரும். நிம்மதினா என்ன சொல்றது? நிம்மதினா என்னடா சொல்றது? அதே இதெல்லாம் பண்ணா நிம்மதியா இருக்கலாம். அந்த மாதிரி உட்காந்துருக்காங்களா? அவங்களை கேட்டால் சொல்லுவாங்க, என்ன நிம்மதி அடைஞ்சிட்டாங்களா அடி இல்லையா? என்ன இது என்ன தலைவா? நம்மளே லோல் பண்ணுங்கண்ணா ப்ரோ. நிம்மதியாக இருக்கணும்னா பசங்க கூட இருக்கும் ப்ரோ, ஜாலியாக இருக்கும் ப்ரோ. யாருமே இல்லை ப்ரோ. நான் எனக்கு எப்படி சொல்லுவேன், நான் ஜாலியாக பசங்க கூட தான் ப்ரோ இருப்பேன், அவ்வளோதான். ஃபோனுக்கு இது அவள்லாம் ஜாலியாக இருப்போம் பசங்க கூட. பொண்ணா சிரிச்சின்னு கலாய்ச்சின்னு ஜாலியாக இருப்போம் ப்ரோ. அவங்க கூட பசங்க கூட இருந்தால் போதும், நிம்மதியாக இருக்கலாம், அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ பசங்க தான் ப்ரோ ஜாலியே.